புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சென்ற நிகழ்ச்சியில் ஆண்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன உணவுகள் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பெண்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கு ஆண்களுக்கு எவ்வாறு ஆண்மை குறைவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதோ, அதே போல் பெண்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஈடுபாடு குறைவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். என்ன செய்தாலுமே பெண்களுக்கு திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு குறைந்து போவது உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகளை நம்ம பார்க்கிறோம். நல்ல படித்து நல்ல வேலையில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கூட ஏதோ ஒரு காரணத்தால் திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம். இது வெறும் மனம் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல, உடல் சார்ந்த பிரச்சனையும் கூட தான். உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகள் ஒவ்வொன்றும் அதுடைய இயற்கையான அளவு சுரக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு நல்ல பலன்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை அந்த சுரப்பிகளுடைய செயல்பாடு குறைந்து கொண்டே வரும்போது ஒரு 45-50 வயதில் நம்ம உடம்பில் என்ன மாற்றங்கள் ஏற்படுமோ அதே மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு பெண்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருப்பதற்கு, குழந்தைகள் ஆரோக்கியமாக பெற்றுக்கொள்வதற்கு இயற்கையான முறையில் என்ன உணவுகளை அவர்கள் சாப்பிடலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆண் குழந்தையை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய உணவு முறைகளை தினசரி சிறுவயதிலிருந்தே இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவர்களுடைய 23-20 வயது வரும்போது திருமண வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையிலும் அவர்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இருக்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். முதலாவது உணவு. இன்றைக்கு 7 உணவுகளை பற்றி நான் சொல்ல போகிறேன் பெண்களுடைய தாம்பத்திய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு. முதலாவது உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள். இன்றைக்கு ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இயற்கையான குழந்தை பிறப்பு மற்றும் தாம்பத்திய வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஹார்மோன் சொல்லக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை உற்சாகப்படுத்துவதற்கு நமக்கு தேவையான அழகான ஒரு ஒரு உணவு என்னென்னா ஆப்பிள் தான். இன்றைக்கு ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தினசரி ஒரு ஆப்பிளையாவது உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த ஒரு பழக்கம், ஒரு சாதாரண ஒரே ஒரு ஆப்பிள் தினசரி உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை இப்போ நீங்கள் கல்டிவேட் பண்ண ஆரம்பிங்க. அவர்களுக்கு பாருங்கள், 25 வயதாகும்போது அவர்களுடைய அழகு, தோல் மினுப்பு, அதே போல் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம், ஒரு ஈர்ப்பு, ஒரு அமைதியான மகிழ்ச்சியான மனது, இது எல்லாமே கிடைக்கிறத பார்க்க முடியும். எல்லாருமே இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்போது கொஞ்சம் அப்படி ஒதுங்கி அது ஒரு அருவறுக்கத்தக்க விஷயமாக பார்க்குறாங்க. ஆனால் மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு கணவனும் மனைவியும் அவர்களுடைய இல்லறத்தில் தாம்பத்தியத்தில் முறையான ஒரு முயற்சியில் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய மகிழ்ச்சி மற்றும் அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30-35 வயது வரையிலும் பெரும்பாலும் கணவன் மனைவிக்கிடையே அவர்களுக்கு வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடியாது. ஒரு குழந்தை 2 குழந்தை ஆன பிறகு அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு மற்றும் அவர்கள் தினசரி ஈடுபடுகின்ற அந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் குறைந்து போகும்போது தான் பெண்களுக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் கடுமையாக ஏற்படுறதையும் ஆண்களுக்கு அது சம்பந்தப்பட்ட மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் மிக கடுமையாக ஏற்படுறதையும் பார்க்க முடியும். அதனால் இன்றைக்கு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இன்றைக்கு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய நல்லதுக்காக சில உணவுகளை நம்ம மாற்றம் கொண்டு வந்தாலே பின்னால் அவங்க நல்லா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதற்காக முதல்ல நம்ம கொடுக்க வேண்டியது ஆப்பிள். இரண்டாவது ஓட்ஸ். இன்றைக்கு ஓட்ஸை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள், இதை சாப்பிட்றதுனால நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்ற நிறைய குழப்பங்கள் இருக்கிறத பார்க்கும். ஆனால் எதில் அது பயன்படுதோ இல்லையோ, இன்றைக்கு ஆரோக்கியமான நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரையிலும் ஓட்ஸ் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நிறைய நாடுகளில் நிறைய வகையான ஆராய்ச்சிகள் நடத்தி பார்க்கும்போது, ஏன் நம்முடைய நாட்டில் கூட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்லேருந்து ஓட்ஸை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள், அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி மட்டுமல்ல அதை மருந்தாக உணவாக நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றி ஏற்படுகின்ற ஆராய்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் நல்ல ஆராய்ச்சிகளாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் நமக்கு ரொம்ப அதிசயக்கத்தக்க ரிசல்ட்ஸை கொண்டு வரதை பார்க்குறோம்.
எது உதவாது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு இயற்கை மருத்துவர்களால் நாம் வந்து விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதோ அந்த ஓட்ஸ், அந்த ஓட்ஸை தினசரி 100 கிராம், 150 கிராம் அல்லது வாரத்திற்கு 2 முறை 3 முறை சாப்பிடுகின்ற பழக்கம் வைத்திருக்கும் போது பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகளிலிருந்து கருமுட்டை கட்டிகள் வரை அனைத்துமே கரைந்து கொண்டே வருவதை கூட இன்றைக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓட்ஸ் இன்றைக்கு பெண்கள் அனைவருமே விரும்பி எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். மூன்றாவது உலர்ந்த பழங்கள், இன்றைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பெண்களுடைய அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளையும் தாம்பத்திய வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கிறோம். தினசரி 2 முந்திரி பருப்பு, 2 பாதாம் பருப்பு, 2 பிஸ்தா பருப்பு, 2 அக்ரூட்டுன்னு சொல்லக்கூடியது, சன்ஃப்ளவர் சீடுன்னு சொல்லக்கூடிய சூரியகாந்தியிலிருந்து எடுக்கக்கூடிய அது 2, நம்ம பூசணி விதைன்னு சொல்லக்கூடியது, வெள்ளரி விதைன்னு சொல்லக்கூடியது, இந்த 7 பொருட்களில் 2 2 எடுத்து அதை ஒரு 100 மில்லி பாலில் போட்டு நன்றாக வேக வைத்து அரைத்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு பால், இதை தினசரி பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துவாங்க. குறிப்பாக திருமணமாகி இல்லறத்தில் நாட்டம் இல்லாமல் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. அவர்களுடைய ஒரு 3 மாதத்திலேயே அவர்களுடைய உடல் வனப்பிலேயும் தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு விருப்பமும் எல்லா விதத்திலும் மாற்றம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது. இன்றைக்கு நம்ம 3 உணவுகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். மிச்சம் உள்ளதை நாளை மீண்டும் உங்களோடு விவாதிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.